வணக்கம், வெச்சேரிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 2013 2020 வரை நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 1. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2013-2020 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் 8 ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா முகலாயர்கள் தொடர்பானது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லேருந்து அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு டெலகிராம் சேனலில் டெஸ்ட்டு நடந்துட்டுருக்கு. அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா அருங்காட்சியகம் உள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும், இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பெங்களூர், சரிங்களா? ஸோ இந்த அருங்காட்சியகம் உள்ள இடம் எது அப்படின்னா பெங்களூர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் வெள்ள முன் அறிவிப்பு நிலையம் முதன் முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? இந்தியாவில் வெள்ள முன் அறிவிப்பு நிலையம் முதன் முதலில் எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா டெல்லி. டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு வெள்ள முன் அறிவிப்பு நிலையம் வந்து அமைச்சிருந்திருக்காங்க, சரிங்களா? எந்த ஊர்? டெல்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா டெல்லி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மேற்கு மலைத்தொடரானது சயத்ரி எனவும் அறியப்படுகிறது, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை விட்டுருங்க, இப்படி ஒரு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், மேற்கு மலைத்தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் சயத்ரியும் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா சயத்ரி. சரி, சயத்ரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கடலை நோக்கி அப்படிங்கிறது தான் சயத்ரியோட மீனிங்காக இருக்கிறது. ஸோ சயத்ரி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா கடலை நோக்கி, ஃபேசிங் த சி, சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் இந்தியாவின் அமைவிடம் இருக்கும், அதில் மேற்கு மலை தொடர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிப்பீங்க. அதில் கூட நீங்கள் இதுக்கான ஆன்சரை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், பூமி கடலில் மிதக்கும் ஒரு கோலம் என கருதியவர்கள் யார்? பூமி கடலில் மிதக்கும் ஒரு கோலம் என கருதியவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இதுவும், சரிங்களா? ஸோ இப்படி கருதியவர்கள் யார் அப்படின்னா எகிப்தியர்கள் தான் பூமி வந்து கடலில் மிதக்கக்கூடிய ஒரு கோலம் அப்படின்னு கருதியிருக்காங்க. பூமி கடலில் மிதக்கும் ஒரு கோலம் என கருதியவர்கள் யார் அப்படின்னா எகிப்தியர்கள். அடுத்த கொஸ்டின், வெள்ளி புரட்சி என்பதை குறிப்பது எது? பாருங்கள், இதுவும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ ஏதாவது ஒரு புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, வெள்ளி புரட்சி அப்படின்னு ஏதாவது ஒரு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் இப்போ கேட்டது என்னென்னா வெள்ளி புரட்சி என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா முட்டை உற்பத்தி நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ வெள்ளி புரட்சி என்பது எதை குறிக்கிறது? முட்டை உற்பத்தி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உலக சுகாதார இயக்கம் இயங்கும் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. WHOவோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஜெனீவா. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கொஸ்டின்ஸ்லாம். உலக சுகாதார இயக்கம் இயங்கும் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இந்த படம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ சரியான விடையை தேர்ந்தெடு, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சூறாவளி அடிக்குது, சூறாவளியோட நடுப்பகுதி அந்த மையத்தை கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது புயல். ஸோ புயலினுடைய மையப்பகுதி என்ன சொல்லணும்னா புயலின் கண், சரிங்களா? இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் அது என்னன்னா புயலினுடைய கண், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது வந்து ஒரு பொருத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாநிலங்கள் அதற்குரிய திருவிழாக்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம். அஸ்ஸாமில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படிங்கிறது என்னென்னா பிஹு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இது 10th இருக்கக்கூடிய வேளாண்மை, இந்தியாவின் வேளாண்மைன்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்போம். அதில் வந்து அஸ்ஸாமில் கொண்டாடக்கூடிய அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பிஹு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கேரளா அப்படிங்கிறது ஓணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? அதில் தான் கொடுத்துருக்காங்க அஸ்ஸாம் அப்படிங்கிறது பிஹு. குஜராத் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மகர சங்கரகாந்தி. அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது மோபின், சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது என்னென்னா மோபின். அதுக்கப்புறம் கேரளா நமக்கு தெரியும் ஓணம். ஸோ நான் சொல்கிறேன், அஸ்ஸாம் அப்படிங்கிறது பிஹு, குஜராத் அப்படிங்கிறது மகர சங்கரகாந்தி, அருணாச்சல பிரதேசம் மோபின், கேரளா அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓணம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலங்களையும் என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இயற்கையிலிருந்து நேரடியாக வளங்களை பெறும் தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இயற்கையிலிருந்து நம்ம நேரடியாக வளங்களை பெறணும்னா அதனுடைய தொழில் என்ன அப்படின்னா அதான் நம்ம பற்றி சொல்லக்கூடிய முதன்மை நிலை தொழில். ஸோ முதன்மை நிலை தொழில் தான் இயற்கையிலிருந்து நம்ம நேரடியாக வளங்களை பெற முடியும். ஸோ இயற்கையிலேருந்து நேரடியாக வளங்களை பெறும் தொழில்
அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கும்பமேளா திருவிழாவிற்கு புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு கும்பமேளா திருவிழாவிற்கு புகழ்பெற்ற நகரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு நகரம் தான் ஹரித்வார். இதுவும் நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ ஹரித்வார் நகரம் அப்படிங்கிறது தான் கும்பமேளா திருவிழாவிற்கு புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருக்குது. டுவெல்த் எத்திக்ஸ்லாம் திருவிழாக்கள், சாரி லெவன்த் எத்திக்ஸ் நினைக்கிறேன் சரிங்களா, லெவன்த் எத்திக்ஸ்லாம் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே அதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன திருவிழாக்கள் வந்து புகழ்பெற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு இடம் கொடுத்துட்டாங்க, அந்த இடம் வந்து எதுக்கு தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மத்திய அட்லாண்டிக் அப்படிங்கிறது தொடர் குன்றுகளுக்கான ஒரு இடமாக இருக்குது சரிங்களா. ஸோ மத்திய அட்லாண்டிக் அப்படிங்கிறது தொடர் குன்று. திபெத் அப்படிங்கிறது, திபெத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், திபெத்திய பீடபூமி. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது மரியானா அகழி சரிங்களா. ஸோ ஆழமான அகழின்னு சொல்லக்கூடிய மரியானாங்கிறது எதுக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆழமான அகழி. ஜெயின் ஹெலானா அப்படிங்கிறது என்னென்னா எரிமலை இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. மத்திய அட்லாண்டிக் அப்படிங்கிறது தொடர்குன்று, திபெத் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் பீடபூமி, மரியானா அப்படிங்கிறது ஒரு ஆழமான அகழி, ஜெயின் ஹெலானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எரிமலை சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஸோ ஒவ்வொரு இடம் எதுக்கு பேர் பெற்றது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது என்னென்னா, சித்தன வாசல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சித்தன வாசல் எதற்கு புகழ்பெற்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சித்தன வாசல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வரலாற்று நினைவிடம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னா, பாபநாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு நீர்வீழ்ச்சி. ஏலகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு மலைப்பிரதேசம். முன்னந்துறை அப்படிங்கிறது ஒரு வனவிலங்கு சரணாலயம். ஸோ இடங்கள் மற்றும் புகழ்பெற்றதுக்கான காரணம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சித்தன வாசல் அப்படிங்கிறது வரலாற்று நினைவிடம், பாபநாசம் நீர்வீழ்ச்சி, ஏலகிரி அப்படிங்கிறது மலை பிரதேசம், முண்டந்தறிங்கிறது வனவிலங்கு சரணாலயம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். இதுவும் பொறுத்துக்க மாதிரி தான், இது ஜியாகிரபின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்கு தலைப்பை வந்து பொறுத்துக்கனே நம்ம மாற்றிருக்கலாம். ஸோ பொறுத்துக்கலை என்ன அப்படின்னா அப்பலேச்சியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்பலேச்சியன் இது வந்து எதனுடைய தொடர்புடையது பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்லையும் அப்பலேச்சியன் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மடிப்பு மலைகளுடைய தொடர்புடைய தான் அப்பலேச்சியன். அடுத்ததாக இருக்கக்கூடியது கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எரிமலைகளுக்காக புகழ்பெற்றது. மிசிபிசி நமக்கு தெரியும், இது ஒரு வெள்ள சமவெளி. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் மிசிபிசியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொடுத்தது என்னென்னா பொலிவியா அப்படிங்கிறது வந்து பீடபூமி. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து திபெத் பீடபூமி, இப்போ பார்க்குறது பொலிவியாங்கிறது வந்து என்ன பீடபூமி. அப்பலேச்சியன் அப்படிங்கிறது எதுக்கு மடிப்பு மலைகள் ஓகேங்களா. கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிறது எரிமலை, மிசிபிசி அப்படிங்கிறது வெள்ள சமவெளி, பொலிவியா அப்படிங்கிறது பீட பூமி சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். சரியான வார்த்தையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவியின் உள் அடுக்குகளில் குழம்பு நிலையில் உள்ள அடுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. த எட் இன்னர் லேயர் விச் இஸ் மால்டன் ஸ்டேஜ் சரிங்களா. ஸோ எது ரொம்ப குழம்பு நிலையில் இருக்குது, புவியினுடைய உள்ள அடுக்குகளில் குழம்பு நிலையில் உள்ள அடுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, அந்த அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிக்கருவம். இந்த வெளிக்கருவம் அப்படிங்கிறது தான் நமக்கு குழம்பு நிலையில் காணப்படுது சரிங்களா. ஸோ இது நீங்கள் வந்து பூமியை பற்றி அமைப்பு படிப்பீங்க, ஸோ அதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். இதுவும் ஒரு பொறுத்துக. ஸோ இந்த பட்டியல் ஒன் பட்டியல் இரண்டாவது உடன் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த சின்னுக் அப்படிங்கிறது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்னுக் அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுடன் தொடர்புடையது சரிங்களா. அடுத்தது ஸ்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்கு இத்தாலி. சிராக்கோ அப்படிங்கிறது என்னென்னா சஹாரா பாலைவனம். லூ அப்படிங்கிறது இந்திய தார் பாலைவனம். லூ அப்படிங்கக்கூடிய நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம் சரிங்களா, நமக்கு ஜியாகிரஃபியில் இருக்குது. ஸோ சின்னுக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, ஸ்பான் அப்படிங்கிறது வடக்கு இத்தாலி, சிராக்கோ அப்படிங்கிறது சகார பாலைவனம், லூ அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் பாலைவனம். அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். அடுத்து ஒரு பொறுத்துக. ஸோ என்னடா பொறுத்துக்களாக வருதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா புதன். புதன் அப்படிங்கிறது இந்த சூரியனை எவ்வாறு சுழன்று வருவதுக்காக சுற்றி வரக்கூடிய காலம் தான் கொடுத்துருக்காங்க. புதன் எவ்வளோ நாளாக சுற்றி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். புதன் வந்து 87.97 நாட்களில் சுற்றி வருகிறது சரிங்களா. ஸோ புதன் வந்து எப்போ 87.97 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெள்ளி அப்படிங்கிறது வந்து என்னென்னா 224.7 நாட்கள். பூமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 365 நாட்கள் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது செவ்வாய், 687 நாட்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேயே இருக்குது. சிக்ஸ்த்தில் நீங்கள் வந்து அண்டத்தை பற்றி படிப்பீங்க, அதுலேயும் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை கொடுத்துருப்பாங்க, சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு சரியானவற்றை சுற்றி காட்டவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவியின் சராசரி வெப்பத்தை விட 20th century 0.6 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்னா
ஏழு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது, எட்டு ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, புவியின் சராசரி வெப்பத்தை விட 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு எவ்வளோ வெப்பம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.6 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் போயெல்லாம், இதுவும் ஒரு பொறுத்துக தான், அழுத்த பிரதேசங்களை அதன் அச்சங்களுடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயர் துருவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ உயர் துருவம் எப்படி பிரிச்சிருக்கோம் இல்லையா சரிங்களா. ஸோ உயர் துருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு மற்றும் சரிங்களா, வடக்கு 90 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. அடுத்தது தாழ் உயர் துருவம் அப்படிங்கிறது 60 முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் புவி இடைக்கோடு அப்படிங்கிறது என்னென்னா 0.6 டிகிரி முதல் 5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. உயர் அயன மண்டலம் அப்படிங்கிறது வந்து 30 முதல் 35 டிகிரி வடக்கு தெற்கு சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் அந்த படம் போட்டு உங்களுக்கு இது பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, வெறும் 19 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 18 கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜியாகிரஃபின்னு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் பொறுத்துக்குனே பேர் வச்சுருந்தா உங்களுக்கு நிறைய பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு இன்னமும் நல்லா நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை தர்றேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த நேரங்கள் மெல்வம் வெற்றி அறிவோம். நன்றி.